கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவர் இயேசுவின் மெய்யான பிரசன்னத்தினை மகிமைப்படுத்துவதே கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. 12ஆம் நூற்றாண்டில் பெல்ஜியத்தில் வாழ்ந்த அருட்சகோதரி ஜூலியானாவிற்கு கிபி 1208ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு தன் 5 காயங்களோடு காட்சி அளித்து ஜெபிக்க அழைத்தார். ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி ஜூலியானா காயங்கள் நிறைந்த ஆண்டவரின் திருவுடலையும் அவர் நமக்காக சிந்திய திரு இரத்தத்தினையும் மகிமைப்படுத்தி நன்றி கூறினார். கிபி 1208ஆம் ஆண்டு முதல் 1228ஆம் ஆண்டுகள் வரை 20 முறைகள் ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி ஜூலியானா ஆண்டவர் நமக்காக காயங்கள் பட்டு இரத்தம் சிந்தியதனை இவ்வுலக மக்கள் உணர்ந்து ஜெபிக்க அழைத்தார். ஆண்டவர் தனக்கு 20 ஆண்டுகளாக காட்சி அளித்ததனை பெல்ஜியத்தின் லீஜ் மறைமாவட்ட ஆயர் ராபர்ட் தே தௌரட் அவர்களிடம் எடுத்து கூறிய ஜூலியானா ஆண்டவரின் திருவுடலையும் திரு இரத்தத்தினையும் மகிமைப்படுத்த விழா எடுக்குமாறு ஆலோசனை கூறினார். அருட்சகோதரி ஜூலியானாவின் ஆலோசனைகளை ஏற்ற ஆயர் ராபர்ட் ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கிபி 1246ஆம் ஆண்டு தனது மறைமாவட்டத்திலும் பெல்ஜியத்தின் அனைத்து மறைமாவட்டங்களிலும் கொண்டாட பரிந்துரைத்தார். கிபி 1247ஆம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் கொண்டாடப்பட்ட இப்பெருவிழா கிபி 1251ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனி, பொஹேமியா, மொராவியா நாடுகளில் கொண்டாடப்பட்டு பின்வரும் காலங்களில் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. இன்று ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மெய்யான பிரசன்னத்தோடு நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம்.